ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு எக்ஸ் கம்பெனி. இந்த உடல் நான் பார்க்க போகிறேன் ஓசி கில் பஜனைகள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். நானும் வேக வேகமாக உடனே கில் அடிக்கணுன்ற ஆசையில் எவ்வளோ வேகத்தில் ஓடினேன். இங்கே ஒருத்தனுக்கு செம்ம ஹெட்ஷாட்லாம் வந்துச்சு, பாருங்களேன், நீங்களே பாருங்கள். இவனுக்கு எவ்வளோ டேமேஜ் வந்துருக்கும். ஒரு அடி அடிச்சிருந்தேன்னா செத்துருப்பான். கடைசியில் ஒரே ஒரு அடி அவன் அடித்து கீழே எடுத்துக்கிட்டான். சரி, இங்கே ஒருத்தையும் கீழே குதிக்கிறானே, இவனுக்கு நல்ல டேமேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே பாருங்களேன் எவ்வளோ டேமேஜ் பண்ணியிருப்பேன். கடைசியில் இதையும் ஓசி கில் அட்டை கிறுக்கு பயலை அப்படின்னு சொல்லி திட்டணும் தான் தோணுச்சு. சரி, நான் ஓசி கில் அடிக்காமல் இருப்பேனா? செம்ம ஓசி கில்லை, இதுவும் வேறு லெவல் ஓசி கில். 20 டேமேஜில் ஒரு கில் எடுக்கிறதெல்லாம் ஓசி கில் பஜனை தான். ஆனால் என் கில்லை எவ்வளோ கில்லை ஓசி கில் எடுத்தாங்க. சரி, எனக்கு டென்ஷனாக வருது. சரி, இந்த இடத்த மேமோத்துக்கு வந்திருக்கு. மேமோத்தில் இவன் நல்லா அடிக்கிறான். ஐயோ போச்சே அப்படின்னு இவன் க்ளோவால்லாம் போடுறான். சரி வா, தலையை காட்டுறேன், போட்டு தாக்கிரு 2x. நல்ல வேலை, நான் கில் எனக்கு வந்துருச்சு. இல்லைனா இதையும் ஓசி கில் எடுத்து பொழப்புல மண்ணல்லி போட்டிருப்பாங்க, மண்ணல்லி. சரி, இங்கே ஒருத்தன் அடிக்கிறான். இங்கே ஒருத்தன் நம்ம டீமேட்டை கொண்டுட்டான். அடிச்சா ஒரு செகண்ட் முன்னாடி வந்துருக்கலாம்ல. ஆனால் இங்கிட்டிருந்து ஒருத்தன் வேறு அடிக்கிறான். இந்நேரம் என்னையை கொண்டிருப்பான். சரி, யாராவேன் அப்படின்னு வெளியே போய் பார்த்தா நாக்கில் கிடக்குறான். மேலேருந்தே ஒருத்தன் டெஸ்டிக்கில் வச்சு கொள்ளந்துட்டான் போல். சரி, நானும் ஃபேமஸ்லாம் எடுத்துகிட்டு நான் கொள்ள வரண்டா அப்படின்னு ஓடிட்டுருக்கேன். ஆனால் விக்டரி எடுத்து கொடுத்தாங்க. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அடுத்த மேட்ச்சே வந்துடும் போல். அடுத்த மேட்ச் எங்கே வந்திருக்குன்னா, இந்த இடத்துக்கு பேர் தெரியல, விடுங்க. இங்கே ஒருத்தனுக்கு ஃபேமஸை வச்சு தட்டுன்னு தட்டினேன். என்னென்னா 6-7ன்னு போகுது. என்ன ஃபேமஸு மொக்க பண்ணுற, பரப்பிலையாவது எடுத்துகிட்டு வந்திருப்பேன். சரி, இங்கே ஒருத்தனை செம டேமேஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஐயோ அடிக்கிறத கூட பார்க்காம அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். 2x ரொம்ப மோசம் பண்ணுறப்பா நீ. சரி, இவன் வேறு ஒருத்தன் காப்பாற்ற வந்து உட்காந்தானா. லெஃப்டில் எல்லாத்தையும் பாரு தங்கம் போட்டு தாக்கிட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானும் சல்மான் ஒருத்தன் தான். சரி, அவனை பார்த்துட்டு இருந்தா அவனையும் ஒரே போட போட்டு தாக்கிட்டாங்க. யாரோ ஸ்னைப்பர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்னைப்பரில் ஹெட்ஷாட்டை போட்டு தாக்கி போடுறானுவோ. சரி, நானும் இங்கே ஒருத்தன் என் டீமேட்டை நாக் பண்ணிட்டேன். போடு எப்படியோ அவனை போட்டு தாக்கியாச்சு. சரி, கில் எடுத்துக்குவோம், இல்லைனா நம்ம கில்லு கோயந்தா அப்படின்னு ஆயிரும் சொல்லிட்டு கில் எடுத்துகிட்டு வந்து இவனை ஹீல்லாம் பண்ணி விட்டு வேகமாக ஒன்றா திரும்ப இன்னொருத்தன் நாக்கு. உன்னை எழுப்பியே விட்ருக்கக்கூடாதுரா, தேவை. என் கில்லு போச்சு, அடிக்கவே இல்லை, இருந்தாலும் கில்லு கிடைக்கணும்னு ஒரு ஆசை தான். சரி, அடுத்த மேட்ச் வந்து இந்த இடத்துக்கு பேர், சரி எதுக்கு தெரியாத இடத்துக்கு பேரெல்லாம் யோசிச்சுக்கிட்டு MP5 வச்சு செம்ம தட்டினேன். நல்ல வேலை நாக்காயிட்டான். உள்ளகில்ல ஓடிந்தானா எனக்கு மனசு அப்படியே கஷ்டத்தில் இருந்திருக்கும். சரி, மேலேருந்து ஒருத்தன் குதிச்சான். ஒரு அக்கா குதிச்சிச்சு. அந்த அக்காவை கொண்டிருக்கலாம், பட் மிஸ் பண்ணிட்டேன். சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அடின்னு அடிச்சுட்டு இருந்தா இந்த அண்ணன் அடிக்கிறதுக்குள்ளேயும் கீழே எடுத்து போடுறாங்க. எல்லா கீழையும் எடுத்து போடுறீங்கன்னா என்ன, எங்கடா நான் போவேன் அப்படின்னு சொல்லி வேகமாக ஓடிட்டு இருந்தேன். சரி, இங்கே ஒருத்தன் வந்துட்டு இருந்தான். அவனை அடிக்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே அடித்து போயவே கொடுத்துட்டாங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, ஏன்டா வாயை கிளறீங்க அப்படின்னு யோசிக்கணும்னு தோணுச்சு. பட் என்ன பண்ணுறது, போனது போச்சு, வந்தது வந்துச்சு. அதனால் இங்கே எப்படியோ போய் அடித்தாச்சு. ஒரு 5 கில் பண்ணி இந்த ஓசி கில் பஜனை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த கீழே இருக்க லைக் பட்டனை அழுத்தி அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்தி கொடுங்கப்பா. அப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான அழுத்திடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய். 5 கில் தான்ப்பா, பாய்.